அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. ஸோ 17 செப்டம்பர் 2022 அன்னைக்கு ப்ராஜெக்ட் சீட்டா பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மெயில் கனெக்டிவிட்டி, ஓகேங்களா? ஸோ கடைசி டெலிவரி ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்றது வந்து சீக்கிரமா வந்து டெலிவரி பண்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ அது போக டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் சேலஞ்சஸ், அதாவது போக்குவரத்தில் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ சரக்கு போக்குவரத்து வந்து ஒரு ஜாமான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கப்பல் ஒரு உற்பத்தியாளர் வந்து பொருள் உற்பத்தி பண்ணுறாரு, அதை ஏற்றுமதி பண்ணுறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, பிரச்சனை இருக்குது. ஸோ கப்பலில் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்காக நிறையா நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். துறைமுகத்தில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டோல்கேட்டில் அந்த மாதிரி நிறையா இடத்துல அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொள்கையை அமல்படுத்துகிறாங்க, ஓகேங்களா, அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிஜிட்டலைசேஷன். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் பண்ணுறது. இன்னொன்று என்ன பண்ணால் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட். ஸோ நிறையா இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ரோட்வேஸு, ரயில்வேஸு, ஏர்வேஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போகுது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது. ஸோ பிஎம் கதிசக்தி யோஜனா ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, கதிசக்தி திட்டம் கொண்டு வந்தார் இல்லைங்களா பிரதமர். ஸோ அதோட சேர்த்து இதுவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு முக்கியத்துவம் வருது, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஹை லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காம்படிட்டிவ்னஸை வந்து குறைக்குது, சரிங்களா? ஸோ வந்து நம்ம எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் 1991 கொண்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ கொண்டு வந்தப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்றுமதியை வந்து நம்ம அதிகரிக்கணும், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்பிஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டி மோடல் பாலிசியை வந்து 1993 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக வந்து நம்ம என்ன சொல்கிறது மல்டி மோடல் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம சரியாக வந்து அமல்படுத்தலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் அமல்படுத்துறதுக்கு கதிசக்தி, பாரத் மாலா, அப்புறமேட்டு சாகர் மாலா அந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி சரக்கு போக்குவரத்து கொள்கையும் நம்ம இந்த நேரத்தில் கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இந்த காம்படிட்டிவ்னஸை குறைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 16% இருக்குது. ஸோ 16% ஆஃப் ஜிடிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 8% தான், சரிங்களா, 8% தான் என்னது லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ அதான் வந்து இந்த நோட்டத்தோட குறிக்கோளே. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை பாதியாக குறைக்கிறது, ஏன்னா 16 இருக்கா. ஸோ 16 அதான் 8% ஆஃப் ஜிடிபிக்கு கொண்டு வரணும், எப்போ 2030 கொண்டு வரணும் அப்படிங்கிறத. ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா. ஸோ ஜிடிபி லெவலில் பார்க்கும்போது நம்ம வந்து 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும். ஆனாலுமே நம்மளுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டீசஸில் வந்து நம்ம 44வது இடத்துல இருக்கும். ஸோ இதை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்தணும், சரிங்களா. சரக்கு போக்குவரத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு கொள்கையை நம்ம உருவாக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறாரு, ஒரு உற்பத்தியாளர் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறாரு, அந்த கிராமத்துலேருந்து அவர் வந்து யூரோப்பில் இருக்க ஏதோ பிளேஸுக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து அவர் கிராமத்துலேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு போவார், எடுத்து டூ வீலர்லையோ இல்லை கார்லேயோ இல்லை ஒரு வெஹிக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப்பலில் கொண்டு போகிறதுக்கு கஸ்டம்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அது இன்சூரன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒன்றத்தையும் பார்க்குறதுக்கு வந்து அவர் ஒவ்வொரு ஏஜென்சியாக போய் பார்க்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒன்ட்டையாக போய் பெர்மிஷன் வாங்கிட்டே இருக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அந்த டிஜிட்டலைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டலைசேஷன் பண்ணி யூனிஃபைடு லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதன் மூலிமா என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக அவர் வந்து ஒரே ஒரு போர்ட்டல் மூலியமாகவோ இல்லை ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமாகவோ அவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மூலிமா எல்லாமே பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாமே வந்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதன் மூலிமா அதை செஞ்சு கொடுக்குறாங்க, ஓகேவா. அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து களையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஈஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் சர்வீஸ். ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதோ பிரச்சனை
லாஜிஸ்டிக்ஸில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஓகேவா, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஏற்றுமதியாளர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமாவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கொண்டு வந்தது மூலயமா. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போய் கேட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இனிமே வந்து இதன் மூலயமா அதை ஈஸி பண்ணுறதுக்காக அந்த பாலிசியை கொண்டு வர்றாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் லாஜிஸ்டிக்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இதன் மூலிமா நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாமே ரோடுவேஸு, ரயில்வேஸு, ஏர்வேஸ் எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, அந்த வெயிட்டிங் டைம்லாம் கம்மி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஏற்றுமதியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்திய அரசு கொண்டு வந்துள்ள கொள்கை, சமீபத்தில் வெளியிடப்பட்ட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.